அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அண்ணே 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 சிஎம் பேரன் அர்ஜுன் அமெரிக்கால இருந்து வரானா, அவன் தான் கட்சியோட அடுத்த வாரிசான் அப்படின்னு பத்திரிகையில போட்டிருக்கான். தம்பி, நீ சொன்ன ரெண்டு விஷயமும் தப்பு. முதல் தப்பு, எனக்கு முன்னால அந்த ஆளை சிஎம்னு சொன்னது. காமன் மேன் நினைச்சுக்காங்க. நல்ல சிந்தனை. இன்னொரு தப்பு என்னன்னா, அடுத்த முதல்வர் யாருன்னு தீர்மானம் பண்றது எப்பவுமே ஆட்சியில் இருக்கிற முதல்வர் தானே தவிர பத்திரிகைக்காரங்க இல்ல. அப்படி பார்க்க போனா இப்போ அந்த காமன் மேன் சிஎம் ஆனதுக்கு கூட நான் தான் காரணம். என்ன ஒரு தீர்க்க சிந்தனை! அரசியல் விஞ்ஞானியே நீங்க தானே. இந்த ஆளு சும்மாவே இருக்க மாட்டான் போல் இருக்க. அவர் உங்களை அடுத்த சிஎம் ஆக்கிடுவார்னு நம்புறீங்களா? கட்சிக்கு அடுத்த வாரிசு வந்தா அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆயிராதா? வீக்கு தான் ஆகும். எப்படி? யோகாவிலேயே அரசியல் சொல்றீங்களே. எப்படி? ஏற்கனவே அங்க பொன்னேரியன் காத்துக்கிட்டு இருக்கான். அண்ணன் எப்போ மண்டையை போடுவான், திண்ணை எப்போ காலி ஆகும்னு. ஆனா கட்சியில பா விஸ்வநாதனுக்கு தான் ஆதரவு அதிகம். இந்த சமயத்துல மூணாவது ஆளா தம் பேரனையும் அரசியல் இறக்கினா ரெண்டா பிளந்து கிடக்கிற கட்சி மூணா உடையும். அது வீக்னஸ் தானே. அடடா அடடா, விட்ற மூச்சு காத்தலாம் அரசியல் சொல்லுது. அப்ப நாம இந்த விஷயத்தை கண்டுக்க வேணாம்னு சொல்றீங்களா? நோ, இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நாம யோசிக்கணும். நமக்காக யோசிக்கணுமா? எப்படி? பொன்னேரிய ஒரு காட்டான், ஒரு கிரிமினல். நாளைக்கு அந்த கட்சிக்கு அவன் தலைவனா வந்துட்டா நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பார். அவன் எதுக்கும் பயப்படாதவன். அவனோட நாம மோதணும்னா நாம எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு அங்க அசைவும் அரசியல் சொல்லி கொடுக்குதே. காவி தலைவனா வந்துட்டா அது அதை விட சிக்கல். தேன் எடுக்கிறவன் கையை நக்கிறது சகஜம்னு ஒத்துக்கிறது இந்த நாடு. ஆனா பா விஸ்வநாதன், தேன் எடுக்கணுமா கிளவுஸ் கொடுங்க, அதை மாட்டிக்கிட்டு எடுக்கிறேன்னு சொல்றவன். ஒன்னு தெரிஞ்சுக்க தம்பி, நம்ம எதிரி நம்மளை விட நேர்மையானவனா இருக்கிறவனா இருந்தா நாம் அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அரசியல் சாணிக்கியமே. என்ன கியம்? அரசியல் சாணக்கியமே. அப்ப நாமளும் நேர்மையா இருக்கணும்னு சொல்றீங்களா? சச்சாச்சே, அவ்வளவு கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேனா? எதிர்கட்சிக்கு நேர்மையான ஒருத்தன் தலைவனா வராம பாத்துக்க வேண்டியதா நம்மளுடைய வேலை. அதுக்காக நாம மறைமுகமா பொன்னேரியனுக்கு சப்போர்ட் பண்ணா கூட தப்பு இல்ல. என்ன ஒரு அரசியல் சாசனம்! என்னன்னு சொல்றீங்க? பொன்னேரியனுக்கு நாம சப்போர்ட் பண்றதா? நம்ம எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் அப்படிங்கிறது அரசியல்ல முதல் பாடம்பா. அரசியல் பல்கலைக்கழகமே. அர்ஜுன் வர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லதுதான். சின்ன பையன், அனுபவம் இல்லாதவன். அவனுடைய ஐடியாலஜி எல்லாம் கட்சியில யாருக்கும் ஒன்றும் புரியாது, குழப்பந்தான் மிஞ்சும். அதனால அர்ஜுன் எனக்கு போட்டியா வரத நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். ஆஹா, அர்ஜுன் அண்ணே, என்ன ஒரு நவீன பாரதம்! ஐயோ, ஒரு ஓவருக்கு 30 பால் போடுறானே பெரியண்ணே. இப்ப நான் என்ன பண்ணணும்? உனக்கு மட்டும் இல்ல, நாள் முழுக்க நம்ம பின்னால நின்னுகிட்டு தண்டால் போட்டுக்கிட்டே இருக்க, அதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கறேன், எல்லாம் ஒழுங்கா பண்ணுங்க. அரசியல் ஒரு பரபரப்பு இருக்கும், ஜனங்களும் நம்மள கவனிப்பாங்க. அண்ணே,
அரசியல்ல நீங்க ஒரு ஹரிஸ் பாட்டில்னு. ஹரிஸ் பாட்டிலா? அரசு பாட்டில். அரசு பாட்டில். ஹரிஸ் டாட்டில். அரசு. இரு இரு இரு, ஹரிஸ் டாட்டில்னு சொல்ல வரியா? இதைத்தானே முதல்லேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் ஐயா, உங்களுக்கு டீ. இது ஏன் வீடியா? நான் தாயா உன்னை உபசரிக்கணும், நீ என்ன உபசரிக்க கூடாது? காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வந்த விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம் இல்ல? இங்க பாரு, இப்போ உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன். நம்ம முதலுடைய பேரன் அர்ஜுன் அமெரிக்கால இருந்து வரார். வரட்டும், அவன் வந்தா பட்டாசு வெடிச்சு வரவேற்க சொல்லி மட்டும் என்ன கேட்காத. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பையனை உங்ககிட்ட கூட்டிட்டு வரோம், நீங்க அவனை ஆசீர்வாதம் பண்ணும். நான் என்ன மடாதிபதியாய ஆசீர்வாதம் பண்ண? அந்த வார்த்தைக்கு மறைமுக அர்த்தம் என்னன்னு கூட அந்த பையனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு மடாதிபதி ஆசீர்வாதம் பண்ணா நீ வந்ததுக்கும் தந்ததுக்கும் சந்தோஷம்னு அர்த்தம். ஒரு அரசியல்வாதி ஆசீர்வாதம் பண்ணா அதாவது நான் உன்னை ஆதரிக்கிறேன், நான் உனக்கு எதிரி இல்லை, நான் உனக்கு போட்டிக்கு வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐயா, நீங்க பெரிய சாணக்கியன். இந்த மாதிரி விளக்கத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இங்க பாரு, மூஞ்சிக்கு நேரா புகழ்றதே எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் சிஎம் கிட்ட வச்சுக்கோ, அவரு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. அவருக்கு பொன்னேரியாங்கிட்ட பயம். அவனுக்கு செக் வைக்கத்தான் தன்னோட பேரனை எங்கிட்ட அனுப்பி ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறாரு. அந்த பையனை இவன்தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னை விட்டு அறிவிக்க நினைக்கிறாரு. அப்போதான் பொன்னேரியான் கேட்டா நான் ஒன்றும் பண்ணலை, பாவிதான்ட்டு கையை காட்டி விடலாம் இல்லை. அவர்கிட்ட நேராகவே சொல்லு, எனக்கு அடுத்த முதல்வர் கனவெல்லாம் இல்லை, ஆனால் உன் அதிகார ஆசைக்காக அந்த அப்பாவி பையனை பலி கொடுக்க துணைக்கிறையே, ரொம்ப தப்பானவனாயிட்டப்பா நீ. எனக்கு அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் கிடையாதுங்க. நான் இந்த டேமோட ரிட்டையர்ட் ஆயிடலாம்னு இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டா? அரசியல்வாதிக்கு ஏதையா ரிட்டையர்மெண்ட்டு? சினிமாக்காரர் ரிட்டையர்ட் ஆனால் அரசியலுக்கு வருவான், நாம் எங்கே போகிறது? அதிகார போத தலைக்கேறிட்டா இறங்கவே இறங்காதியா? நமக்கெல்லாம் சாவுதாயா ரிட்டையர்மெண்ட்டு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.